ஷார்ட்டட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா இது ஆல்ரெடி வந்து லிஸ்ட்டில் வந்து ஷார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தானே, இது என்ன புதுசாகனு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த ஷார்ட்டடோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்யூட்டபிள் டைப் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இல்லாட்டி ஒரு டப்பிள் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, அது வந்து இம்யூட்டபிள். ஆனால் அதை எப்படிங்க எடிட் பண்ணுறது, அதுக்கு தாங்க இந்த ஷார்ட் வந்து யூஸ் ஆகுது. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, அதை வந்து நம்ம ஷார்ட் மெத்தட் வச்சு பண்ண முடியுமா? முடியாது, ஏன்னா லிஸ்ட்டில் மட்டும்தான் ஷார்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஷார்ட், அதாவது ஷார்ட் ஆகாத ஒரு சில வேல்யூஸை வந்து நான் கொடுக்க போகிறேன், ஓகேவா? அதாவது நான் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில வேல்யூஸை நான் கொடுத்துட்டு இப்படி நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் லிஸ்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எல் டாட் ஷார்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷார்ட் ஆயிரும், உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ வந்து இது டைரெக்டாக எதை அஃபெக்ட் பண்ணிடுச்சு, இந்த பர்டிகுலர் வேரியபிளை அஃபெக்ட் பண்ணிடுச்சு, ஓகேவா? ஆனால் உங்களுக்கு வந்து என்ன வேணும், இந்த பர்டிகுலர் வேரியபிளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஒன்லி ஷார்ட் ஆகி இன்னொரு வேல்யூவில் அசைன் பண்ண மாதிரி இருக்கணும், ஓகேவா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது. அப்போனா கூட இந்த இது வந்து ஒர்க் ஆகுது, ஏன்னா இந்த மெத்தட் வந்து என்ன செஞ்சிடும், டைரெக்டாக வந்து அந்த வேரியபிளை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குது எதுவும் மெத்தட் இருக்கா சார்? ஸோ அதுக்கு தான் எப்போவுமே வந்து நமக்கு வந்து இந்த ஷார்ட்டட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஷார்ட்டட் வந்து நிறைய நிறைய யூஸ் இருக்குது, நிறைய எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் டைரெக்டாக வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த எல்லையே பாஸ் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி எல்லை ஷார்ட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ வந்து எல்லை வந்து மறுபடியும் ரீஅசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நான் வேறு ஒரு வேரியபிள் இப்போ வந்து ஷார்ட் பண்ணதாக இன்னொரு வேரியபிள்குள்ளே கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஷார்ட்டட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஷார்ட்டட் ஆஃபில் என்ன பண்ண போகிறேன், எல்லை நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எஸ்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணால் இங்கே வந்து ஷார்ட்டான வேல்யூ கிடச்சிச்சா, இப்போ எல்லை பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஆகாத வேல்யூ இருக்குது, ஓகேவா? ஸோ என்னங்க சொன்னீங்க, இந்த ஸ்ட்ரிங் அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நேம் கொடுக்குறேன், அதாவது முத்துன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது, ஏன்னா வந்து இது ஒரு இம்யூட்டபிள். ஸோ வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா எரர் தான் காட்டும். நான் உங்களுக்கு வேணால் எக்ஸாம்பிள் காட்டுறேன். டாட் வந்து ஷார்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எரர் காட்டும், அந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட் அதில் இல்லை அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஸோ வந்து நம்ம என்ன செய்யலாம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ட்டே யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஷார்ட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஷார்ட்டை நம்ம கொடுக்கும்போது இந்த ஸ்ட்ரிங்கை கூட மாற்றிடுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, இது ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒரு ஒரு கேரக்டரையுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து ஷார்ட் பண்ணி நமக்கு வந்து ஆன்சரை கொடுத்துரும், ஓகேவா? அதுதான் இந்த ஷார்ட்டடுடைய மெயின் யூஸ் பாருங்கள். இப்போ வந்து பார்க்க போகிறேன் என்ன பண்ண போகிறோம், ஷார்ட்டான வேல்யூஸை வந்து நம்ம வந்து இந்த ஓங்கிற இதில் வந்து எஸ்ஓங்கிற இதில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இந்த எஸ்ஓ நான் பிரிண்ட் பண்ணுன்னா நமக்கு வந்து ஷார்ட்டான வேல்யூ கிடச்சிச்சு. இது வந்து அந்த ஸ்ட்ரிங்கையும் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டப்பில் கூட வந்து உள்ளே வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டப்பிளோட சின்டெக்ஸ் இதுதான், நான் கொடுக்குறேன் கமா கொடுக்குறேன், ஃபைவ் கொடுக்குறேன், த்ரீ கொடுக்குறேன், டூ கொடுக்குறேன், இப்படி நான் கொடுத்துட்டேன், ஓகேவா? இந்த டப்பில் வந்து நார்மலாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா முடியாது இல்லையா? ஆனால் சாரி, இப்போ வந்து நான் இப்படி கொடுக்குறேன் கரெக்டாக. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா வராது. ஸோ வந்து ஆனால் இந்த ஷார்ட்டட் மெத்தடை பொறுத்தவரையில் இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த டப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா இந்த மாதிரி இம்யூட்டபிள் டைப்பை கூட உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து இந்த வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே ஐஸ், இது வரைக்கும் வேட்சை பார்த்ததுக்கு, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ். நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சீ யூ சோன்.